தட்டு வேலையில வந்து நம்ம வந்து அந்த செங்கற்களை நல்லா நினைச்சு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஒரு வீடியோல பார்த்தோம். இப்ப அது மாதிரி அந்த செங்கல் கட்டுல பார்க்க வேண்டிய இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம இந்த வீடியோல பேசலாம். இந்த கட்டு வேலையை பண்றப்ப எப்படி செங்கல் நினைச்சு வைக்கிறது முக்கியமோ அதே மாதிரி அந்த ஒரு ஒரு லேயர் ஆஃப் செங்கலுக்கும் அடுத்த லேயர் ஆஃப் செங்கலுக்கும் நடுவில் உள்ள அந்த கலவை கணம் வந்து ஒரு அரை அங்குலம் தான் இருக்கும். ஒரு சில இடத்துலாம் ஒரு அங்குலம் வச்சுட்டு கிட்டத்தட்ட 2.5 சென்டிமீட்டர் மாதிரி அளவுலாம் கலவை வச்சு பேக் பண்ணக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும். அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை, நல்ல செலவும் கூடுது. நமக்கு வந்து இந்த சாலிடான பிரிக்ஸ் வந்து அந்த அரை இன்ச் கணத்தில் வந்துட்டு கலவை கணத்துக்கு நடுவில் அதை பேக் பண்ணும். அந்த 1/2 இன்ச் கலவை கணங்கிறது ஹரிசாண்டில் மட்டும் இல்லை வெர்டிக்கலாகும், வரிசையாக செங்கல் அடுக்கிட்டு அதுக்கு நடுவில் வர கேப் வந்து நல்லா 1/2 இன்ச் வரும். அந்த கரணையை வச்சு நல்லா உள்ள வச்சு நல்லா பேக் பண்ணுறதுக்கு அந்த 1/2 இன்ச் போதும். அதை விட கூடுதலாக கணம் இருக்க வேண்டிய தேவையில்லை, அந்த கணமே போதிய அளவு. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து இதை ஃபுல்லாக பேக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஜாயின்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த மட்டப்பலகையை வச்சு கோடு போட்டு விடணும். அந்த ஒரு டிப்ரெஷன் க்ரியேட் பண்ணுவாங்க, அதை வந்து பாயிண்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்படி பண்ணுறதுனால வந்து என்னென்னா நமக்கு வந்து பிளாஸ்டரிங் பண்ணும்போது அந்த சர்ஃபேஸ் வந்து அந்த உள்ளே வெளியே இருக்கிறதுனால கிரிப்பு நல்லாயிருக்கும். எப்படின்னு வந்து நம்ம பிளாஸ்டிங்லேயும் கணம் வந்து நம்ம திக்னஸ் கம்மியாக தான் நம்ம பண்ணணும், ஒரு 1/2 அங்குலத்தை தாண்டி திக்னஸ் போகக்கூடாது. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கிரிப்பு நல்லா இருக்கும் சர்ஃபேஸில், அதுக்காக அந்த பாயிண்டிங் பண்ணுறது அவசியம். இந்த 2 விஷயத்த மைண்டில் வச்சேன், இது ரொம்ப உபயோகமாக இருக்கு. தேங்க்யூ.